ஆண்டவர் உலக அரசர்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணன் தேவசேவன் சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2ஆம் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலை தெரிவிக்க செவ்வாயிலும் சந்திப்பதிலே கத்தர்குலா மகிழ்ச்சி அடைகிற கத்தர்தாமி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:13 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். கர்த்தருடைய நாம் இப்படி நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை 15வது சுற்றாக நாம் பார்த்துட்டு வருகிறோம். இன்றைக்கு நான் வாசித்த வேத வசனத்தின்படி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த கண்மலை திருச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்ற யாருடைய வார்த்தைகளே கேட்டு மனம் கலங்கி உடைந்து உறிஞ்சி என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க ஐயா, நான் ஒன்றுமே செய்யலை, என்னை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு வேதனை தருகிறது, வருத்தத்தை தருகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் மறந்துட்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தருகிற இயேசு நம்ம கூட இருக்கிறார். இந்த பைபிளை திருப்பி வாசித்து பாருங்கள். இருக்கிற இடங்களிலே எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் நோக்கி ஜோமனி பாருங்கள். அவர் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை தரும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் யார் சந்தித்தாலும் சரி அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்து நடத்துவார். மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தத்தான் செய்யும். என்னுடைய கணவன் இப்படி பேசிட்டாரா, என் மனைவி இப்படி பேசிட்டாங்களே, என் உடன் பிறந்த சகோதரன் நான் அப்படி நினைக்கலையா, சகோதரி அப்படி நினைக்கலையே, நண்பன் அப்படி நினைக்கலையே, அப்படி ஒரு மோசமான வார்த்தையை சொல்லிட்டானே அப்படின்னு நீங்கள் ஒரு மனம் உடைந்து இந்த அனுதின கண்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், நிச்சயம் உங்களை ஆறுதல் படுத்துவார். அதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், நீ பயப்படாதப்ப நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். தாவீது சொன்னாமலாம், நான் மரணையில் நடந்தாலும் இயேசப்பா என் கூடவே இருப்பார். ஏன் பயப்படுறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் என்ன செய்ய. சோத்ரையோ உடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தான், ஆனால் அவன் கஷ்டப்பட்ட போது அவனை எல்லாரும் வேதனைப்படுத்தினான். நண்பனுடைய வார்த்தைகள் வேதனைப்படுத்திய, மனைவி வார்த்தை வேதனைப்படுத்திய, அவன் உதவி செய்த எளியவனுடைய வார்த்தைகள் கூட அவனை வேதனைப்படுத்தி, சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் யோபு வாதிக்கப்பட்ட போது அவ்வளவு தூரம் அவனை கஷ்டப்பட, அந்த வார்த்தைகள் அவனை கட்டிய கஷ்டப்படுத்திட்டு, ஆனால் பாருங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் பத்திரமாய் காத்துக்கும். காரணம் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தை மட்டும்தான் அவனை ஆறுதல் படுத்துது. தாசனாகிய யோபை போல ஹலேலூயா, எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். என் பிள்ளை அவன், என்னுடைய ஊழியக்காரன் அவன். இந்த யோபி நண்பர்கள், என் தாசனாகிய யோபு பேசுகிற போல நீங்கள் நிதானமாய் பேச, ஆண்டவர் அவனை அவ்வளவு தூரம் அவனை நேசித்தான், அவனுடைய வார்த்தை அவனை ஆறுதல் படுத்தியது, இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் மனக்கலங்கிறீங்க, யாருடைய வார்த்தையை உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் பைபிளை திருப்பி வாசிங்க, அது உங்களை ஆறுதல் படுத்து, சகல விதமான ஆறுதலின் தேவன். நீ அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்து, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்து, நான் உன் கூட வருவேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்தின தேவன். ஹாலேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆறுதல். அதே தேவன் இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பேச நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் கண்ணீரை மாற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து நிச்சயம் நடத்துவார். நாம் நலப்பிதாவே, ஆறுதலான வார்த்தைகளை தருகிற தெய்வமே, மன உடைந்து உள்ள உடைந்து இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சி கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யாருடைய வார்த்தையோ அவளை காயப்பிடித்திருக்கிறது. நீர் உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை தொடர்ந்து ஒவ்வொருவரோடு பேசி நீ காயம் கட்டி ஆறுதல் படுத்தி உம்முடைய சமாதானத்தை நீர் கொடுக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா.
God bless you. நாளை காலை அனுதின கண்மணியை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக.